ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. இன்றைய ஸ்ரீகிருஷ்ணன் கதை. ஸ்ரீ விஷ்ணு கடாட்சமும் திருமகள் அருளும் இருந்தால் வாழ்வில் ஏற்படும் திருப்பம் அளவிட முடியாதது. விளக்கும் எளிய கதை. ஒரு நாள் ஸ்ரீ விஷ்ணுவிடம் ஆசி பெற்றுவிட்டு லட்சுமியும் அவளது அக்கா ஜேஷ்டாதேவியும் பூலோகத்தில் உலா வந்தனர். அப்போது வேலைக்காரன் ஒருவனை அவனது எஜமானன், மூதேவி அசம்பந்தம் மாதிரி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே என திட்டினார். இதை கேட்ட அக்காள் ஜேஷ்டா வருத்தமுடன், பார்த்தாயா லட்சுமி, திட்டுபவன் கூட என் பெயரைத்தான் சொல்கிறான். இந்த வேலைக்காரனை இப்போதே பணக்காரனாக ஆக்குகிறேன் பார் என ஆவேசப்பட்டாள். அவன் செல்லும் வழியில் பொற்காசு மூட்டை ஒன்றை கிடக்கச் செய்தாள். அவனும் எடுத்துச் செல்ல அவனது மனைவி சந்தோஷத்தில் குதித்தாள். அண்டை வீட்டு பெண்ணிடம் உழக்கு வாங்கி காசை அளக்க ஆரம்பித்தாள். உழக்கு கொடுத்தவளோ மிகவும் சரிகாரி. எதற்கு உழக்கு என அறிய அதன் அடியில் புளியை ஒட்டி கொடுத்தாள். அவளது எண்ணம் போலவே உழக்கை கொடுக்கும் போது புளியில் ஒரு பொற்காசு ஒட்டியிருந்தது. பேராசை கொண்ட அவள் இரவோடு இரவாக பொற்காசுகளை திருடினாள். பணத்தை இழந்தால் மீண்டும் வேலைக்கு சென்றான். அவனுக்கு ஒரு வைர மோதிரம் கிடைக்கச் செய்தாள் ஜேஷ்டா. அதை அணிந்த அவன் குளத்தில் குளிக்கச் சென்ற இடத்தில் கையை உதறவே தண்ணீருக்குள் மோதிரம் விழுந்தது. எவ்வளவு தேடியும் பயனில்லை. சளைக்காத ஜேஷ்டா முத்து மாலை ஒன்றை கிடைக்கச் செய்தாள். மோதிரம் போல இதுவும் போய்விடுமோ என்ற பயத்தில் குளக்கரியில் கழற்றி வைத்துவிட்டு குளித்தான். ஆனால் அவன் திரும்பி வந்தபோது மாலையை காணவில்லை. தன் கெட்ட நேரத்தை எண்ணி அவன் வருந்தினான். ஜேஷ்டாவும் தங்கை மகாலட்சுமியிடம் நடந்ததை விவரித்தாள். மகாலட்சுமியோ ஸ்ரீ விஷ்ணுவிடம் கூறினாள். இறக்கப்பட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு லட்சுமியிடம் வேலைக்காரனை காக்க அறிவுரை கூறினார். அவளும் உடனே முடிவெடுத்தாள் வேலைக்காரனை காக்க. மறுநாள் காலையில் அவன் குளத்தில் மீன்கள் பிடித்து மனைவியிடம் சமைக்கச் சொல்லிக் கொடுத்தான். விறகு இல்லாததால் பனை ஓலைகளை வெட்டிவரச் சொன்னாள் மனைவி. மரமேறிய போது அதில் பறவையின் கூட்டில் முத்து மாலை தொங்குவதை கண்டான். குறிப்பிட்ட பறவையே மாலையை எடுத்ததை புரிந்து கொண்டான். இதற்கிடையில் அவனது மனைவி வீட்டில் மீனை அறுத்தபோது வயிற்றில் மோதிரம் இருக்க கண்டாள். வேலைக்காரனும் அவனது மனைவியும் ஒரே சமயத்தில் பார்த்துட்டேன் என ஒருவருக்கொருவர் தாங்கள் பார்த்ததை தெரிவித்தபோது பொற்காசுகளை திருடிய அண்டை வீட்டு பெண்ணின் காதில் விழுந்தது. ஐயோ, நான் பொற்காசுகளை திருடிய விஷயம் தெரிந்துவிட்டது போல என அவள் எண்ணிக்கொண்டாள். பஞ்சாயத்தாரிடம் சென்றால் அவமானம் நேருமே என பயந்தாள். அன்றிரவே தான் திருடிய பொற்காசுகளை வேலைக்காரன் வீட்டு வாசலின் முன் வைத்துவிட்டு சென்றாள். ஸ்ரீ விஷ்ணு கடாட்சமும் திருமகள் அருளும் இருந்தால் வாழ்வில் ஏற்படும் திருப்பம் அளவிட முடியாதது என்பதை நாமும் உணர்ந்து இந்த இக்கட்டான காலத்தை வெல்வோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.